புதிய நிதி ஸ்டாலின் அவர்கள், உங்கள் அப்பன் வீட்டு பணத்தையாக கேட்கின்றோம், மக்களின் பணத்தை தானே கேட்கின்றோம், அரசியல்வாதிக்குரிய தகுதிகளை இழந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றவராக, அல்லது பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் வந்த ஒருவர் இவ்வாறான தராதர மற்ற கருத்துக்களை தெரிவிக்கின்றார். தேவையற்ற நேரத்தில் குந்தளித்திருக்கின்ற மக்களை உதயநிதி குந்தளிக்க வைக்கின்றார். அந்த விசனங்களை மத்திய அரசின் மேல் திருப்புகின்ற ஒரு முயற்சியாக உதயநிதியின் கருத்து அமைந்திருக்கலாம். ஆனால் இந்த மாநில அரசு என்பது எவ்வாறு இந்த விவகாரத்தில் செயற்படுகின்றது என்பது குறித்த கருத்துக்கள் மக்களிடையே பல தரிசனங்களை ஏற்படுத்தியுள்ளது. என்றால் இல்லை, நடைமுறை சிக்கல்கள் அங்கே இருந்திருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆட்சியை அமைப்பதற்காக பல கட்சிகள் சேர்ந்து இந்தியாவிலேயே நடந்த அதிபெரிய ஊழல் யாரால் நடத்தப்பட்டது என்றால் மத்திய அரசில் திமுகவால் கையகப்படுத்துகின்ற விதத்தில் அரசியல்வாதிகள் செய்கின்ற கில்லாடித்தனங்கள் என்பது தொடர்ந்து செல்கின்ற ஒரு இடம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு. வருவதற்கு ஒரு தடையாக அங்கே உள்ள காரணம் திரைப்படத்துறை. எந்த ஒரு அமைச்சரையோ அல்லது எம்எல்ஏயோ எடுத்து பார்த்தீர்களானால் அவர்கள் சொத்துக்களின் கதாநாயகர்களாக இருப்பார், ஒரு சிலரை தவிர. காலை வேளையில் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்று தமிழ்நாட்டு நிலவரம் குறித்து பேச இருக்கின்றோம். மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தமிழக அரசு இந்த நிவாரண நடவடிக்கையை உரிய முறையில் கையாளவில்லை என்ற பல விமர்சனங்கள் தற்பொழுது எழுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவி விடயங்களை செய்வதில் தமிழக அரசு எவ்வாறு செயற்பட்டது என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். வெள்ள அபாயம் ஏற்பட்டிருந்த நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு தமிழக அமைச்சரவை உறுப்பினர்கள் சென்ற பொழுதும் அரசியல்வாதிகள் சென்ற பொழுதும் மக்கள் உடனடியாகவே அவர்களிடம் பல்வேறு வாக்குவாதங்களில் ஈடுபட்டதை கூட சமூக வலைதளங்களில் வெளிவந்த காட்சி பதிவுகள் காட்டியிருந்த சூழலில் இப்பொழுது அது மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான முருகலாக கூட மாறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருந்தார். அதில் பல காரசாரமான விவாதங்களை அவர் மேற்கொண்டிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்கின்ற பொழுது அவருடைய முகபாவனை கூட சற்று மாற்றமடைந்ததை நேர்காணல்களில் ஊடாக பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இந்த சூழலில் தமிழகத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்த விடயங்களை இன்றைய காலை வேளையில் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார், அவரை சந்திக்கின்றோம். இனிய காலை வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் ராம் பிரஷன், வணக்கம் நேயர்களே, வணக்கம். ஆமாம், இந்த தமிழக அரசுக்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முறுகலுக்கு காரணமாக பார்க்கப்படுவது இந்த மத்திய அரசு வழங்குகின்ற நிதியானது உரிய முறையில் வழங்கப்படவில்லை என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் கூறியிருந்த நிலையில் இப்பொழுது அதுவே ஒரு பேசுபொருளாக மாறியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்த ஒரு விடயமானது அது குடும்ப அரசியலையும் தொட்டு செல்லுகின்ற நிலைக்கு நிர்மலா சீதாராமனை இட்டு சென்றிருப்பதாக பார்க்கலாமா? இந்த முருகல் நிறைக்கான காரணம் என்ன என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக, அதாவது வந்து இந்த வெள்ள பேரிடரை அதாவது வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசு விடுத்திருந்தது. அதனை பாரதிய ஜனதா கட்சி அரசு மறுதளித்திருக்கின்றது. இவ்வாறான நிலைகளுக்கெல்லாம் அவ்வாறு செய்வதில்லை என்று காரணங்கள் பல உண்டு. குறிப்பாக இந்த அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரையான எங்களுடைய அந்த பருவமழை என்பதன் கால பகுதியில் ஏற்பட்ட தாளமுக்க வலிக்க சூழலும் மற்றும் இந்த ஏற்பட்ட ஒரு புயல் தான் இதற்கான அதீத காரணங்களாக அமைய பெற்றன. அதாவது வந்து ஒரு வருடத்தில் பெற வேண்டிய மழையின் பெரும்பகுதியை ஒரு வாரத்திலேயே பெற்றதாக அல்லது ஒரு இரு நாட்களிலேயே பெற்றதான நிலைமையை பெற்றிருந்தது சென்னை. அதைத் தொடர்ந்து இப்பொழுது ஏனைய தென்மண்டல மாவட்ட கூட அந்த நிலைக்கு சென்றிருக்கின்றன. அதாவது ஒரு 15 அங்குலம் அல்லது 190 சென்டிமீட்டர் அளவிலான மழை வீழ்ச்சியை பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் இதன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை அங்கே தாங்க முடியாத நிலைக்கு மக்கள் சென்றுள்ளார்கள். ஏனென்றால் இந்த வடிகால் அமைப்பு திட்டங்களோ அல்லது இவ்வளவு மழையை வெளியேற்றுவதற்கான வசதிகளோ அங்கே இல்லை.
அவை வளைந்து செல்வதற்கான நிலை இல்லை. இந்த நிலையில் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் கொடுத்த கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. 960 கோடி ரூபாய்களை மத்திய அரசு நினைக்கிறேன் 2 வாரங்களுக்கு முதல் கொடுத்திருந்தது. மீண்டும் அவ்வாறான தொகையை கோரியிருக்கார்கள், கொடுக்கப்படும். ஆனால் இங்கே இந்த அரசியல், நீங்கள் குறிப்பிட்ட அரசியல் பேசுகின்றபடியே மாமாம் நடந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், உங்கள் அப்பன் வீட்டு பணத்தையாக இருக்கின்றோம், மக்களின் பணத்தை தானே கேட்கின்றோம், தாருங்கள் என்றது அவர்களை சற்றே கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கியுள்ளது, அல்லது அவர் மீதான விசனத்தை பாய்ச்சுவதாக இருந்திருக்கின்றது. அவர்களுக்குரிய, அதாவது அரசியல்வாதிக்குரிய தகுதிகளை இழந்த கருத்துக்களை தெரிவிக்கின்றவராக, அல்லது பாரம்பரிய அரசியல் குடும்பத்தில் வந்த ஒருவர் இவ்வாறான தராதர மற்ற கருத்துக்களை தெரிவிக்கின்றார் தேவையற்ற நேரத்தில், இந்த மலை ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மையக்கான வெளிப்பாடாக பார்க்கலாமா? அல்லது இல்லை, நான் அப்படி பார்க்கவில்லை. நான் அரசியல் முதிர்ச்சியின்மை என்பதை விட உணர்ச்சி அரசியல் என்று பார்க்கின்றேன். அதாவது கொந்தளித்திருக்கின்ற மக்களை உதயநிதி கொந்தளிக்க வைக்கின்றார். அதை மறுபக்கமாக இவர்கள், இவர் ஒரு அரசியல் சாணக்கியம் இல்லாதவர் என்கின்ற நிலைக்கு வருகின்றார்கள் என்றால், அங்கே அவர்களுக்கிடையான போட்டிகள் என்பன பலமாக இருக்கின்றன. குறிப்பாக அண்ணாமலை ஒரு தலைவராக அந்த விரும்பியோ விரும்பாமலோ, வாக்கை பெறுவாரோ இல்லையோ, அந்த மக்கள் மத்தியில் கரிசனம் பெற்றவராக மாறி வருகின்றார். அதேவேளை திராவிட முன்னேற்ற கழக அரசானது பலத்த பாதிப்புகளை கடந்த 2-3 நாட்களில் பெற்றிருந்தது. 2003 வழக்கின் தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் மாற்றி ஒரு பிரதான அமைச்சரின் பதவியை, அதாவது வந்து அவரை சிறைக்கு தள்ளியிருக்கின்றது. பொன்முடி அவர்கள், அதாவது வந்து பதவி, எம்எல்ஏ பதவியை இழந்திருக்கின்றார், அமைச்சர் பதவியை இழந்திருக்கின்றார், அதை விட 3 ஆண்டுகள் சிறைக்கு செல்கின்றார். அவருடைய மனைவிக்கான சிறை தண்டனை மேன்முறையீட்டின் பின் அனுமதிக்கப்படும். இது போன்ற பல இத்தியாதிகள் அங்கே இருக்கின்றன. எனவே ஏற்கனவே ஒரு அமைச்சர் சிறையில் இருக்கின்றார், அமைச்சர் அந்தஸ்தோடு இருக்கின்றார். ஆமாம், செந்தில் பாலாஜி அவ்வாறு நிலையில் இருக்கின்றார். அவர் அந்த திமுகவில் ஒரு 14 அமைச்சர்களுக்கு இவ்வாறான குற்றச்சாட்டுகள் பலவும் இருக்கின்றன என்ற இருந்த பொழுதும், இந்த மழை நேரத்தில் இங்கே, அதாவது வந்து இவர்கள் செல்கின்ற, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த இவர்கள், அதாவது திமுக அமைச்சர்கள் செல்கின்ற பகுதிகளில் அவர்கள் விசனங்களை பெறுகின்றார்கள் என்று, அந்த விசனங்களை மத்திய அரசின் மேல் திருப்புகின்ற ஒரு முயற்சியாக உதயநிதியின் கருத்து அமைந்திருக்கலாம். ஆனால் இந்த மாநில அரசு என்பது எவ்வாறு இந்த விவகாரத்தில் செயற்படுகின்றது என்பது குறித்த, அதாவது வந்து கருத்துக்கள் மக்களிடையே பலத்த விசனங்களை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால், அதாவது வந்து இந்த மழை டிசம்பர் 30 வரையும் சிறு தூறலாகவோ, அல்லது குறிப்பிட்ட நேரத்துக்கான பெருமழையாகவோ தொடர்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இது இலங்கையிலும் நடக்க போன்றது, இந்த மழை தொடர்ச்சி. ஆனால் இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்ட கேள்வி, அதாவது இந்த காலநிலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்ற ஒரு விடயத்தை தமிழக அரசு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதற்கு மத்திய அரசு பதிலளிக்கின்ற பொழுது, தமிழகத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக சென்னை வானிலை அவதான நிலையம் மிகுந்த தொழில்நுட்ப வசதி கொண்ட ஒரு வானிலை அவதான நிலையமாக இருக்கின்றது, அடிக்கடி இந்த எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் மத்திய அரசு இந்த செய்தியை அறிந்து பேரிடர் மீட்புக் குழு அங்கே சென்ற பின்னர் தான் அரசியல்வாதிகளும் ஏனையவர்களும் அந்த பகுதிக்கு சென்றதாக கூட இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது. இதில் உண்மைத்தன்மை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? ஆமாம், 2 விடயங்களிலும் உண்மைத்தன்மை இருக்கின்றது. சென்னை வானிலை நிலையம் வந்து அதி தொழில்நுட்பம் வாய்ந்தது, அல்லது அதிநவீனமானது. தகவல்களை உடனே, அதாவது வந்து ஒரு 6 மணி நேரத்திற்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்களை எல்லாம் துல்லியமாக கணிக்கக்கூடியதாகவோ, அல்லது 3 மணி நேரத்திற்கு முதலே அறிவிக்கக்கூடிய தன்மை கொண்டதாகவோ இருப்பதாகவும், அவ்வாறு அறிவிப்பதாகவும் இருக்கின்றது. இந்த அறிவிப்பை அவர்கள் செம்மஞ்சள் நிறத்துக்கு எடுத்து சென்றிருந்தார்கள். அதாவது வந்து அந்த ஒரேஞ்ச் அலர்ட் என்று சொல்கின்ற அளவிற்கு கூட அந்த சென்னை வானிலை மையம் எடுத்திருந்தது. அதன் முன்னாள் தலைவரான ரமணன் கூட இது குறித்து பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இவ்வாறான நிலையில், ஆம், அந்த மத்திய அமைச்சின் பேரிடர் குழுவின் நடவடிக்கைகளின் பிறகு இவர்கள் பகுதிக்கு செல்கின்றார்கள் என்பது இவர்கள், நான் நினைக்கின்றேன், எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு நாட்களுக்கு இந்த வெள்ளம் நிற்கும் என்று. ஆனால் அதற்கு அந்த, அதாவது வந்து அந்த சுவேஜ் வடிகால் அமைப்பு திட்டங்களோ, அல்லது வெள்ளம் போகின்ற பாதைகள் எல்லாம் கட்டிடங்கள் ஆகிவிட்டதோ போன்ற பல காரணங்கள் பல இடங்களிலும் தேக்க நிலையில் வெள்ளங்களை வைத்திருக்கின்றன. அது குறித்த சினம் அல்லது எதிர்ப்பு மக்களிடையே எழுந்த பொழுது, இவர்கள் செல்கின்ற பொழுது, இவர்கள் தங்களுடைய, அதாவது வந்து பொறுப்பு
பொறுப்புகளில் இருந்து தவிர்ப்பதாக மத்திய அரசு மீதான ஒரு பழி சுமத்தலை அதான் மத்திய அரசு போதிய அளவில் தரவில்லை என்பது போன்ற கருத்தை கூறினாலும் மத்திய அரசு கொடுத்த நிதி போதாது இருந்தால் இவர்களிடமே இவர்கள் இருக்கின்ற நிதியை எடுத்து தேவையை அதாவது நிறைவேற்றிவிட்டு மீண்டும் கேட்கலாம். அதாவது தங்கு தடையின்றி செல்வதற்காக அதாவது அரசியல் அதாவது எவ்வாறு கூறுவது பணம் தான் இதற்குரிய பிரச்சனையா என்றால் இல்லை, நடைமுறை சிக்கல்கள் அங்கே இருந்திருக்கின்றன. நடைமுறை நீங்கள் குறிப்பிட்டது போல நடைமுறையில் இந்த அரசியல்வாதிகள் மெத்தன போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள் அல்லது நம்பி இருக்கின்றார்கள் இந்த மழை நீர் ஓரிரு நாட்களில் வளைந்து விடும் என்று. இதே நேரத்தில் INDA கூட்டணியில் கலந்து கொள்வதற்காக இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டணியினுடைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த நிலையில்தான் இந்த மழை வெள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர் தொடர்ந்தும் அந்த கூட்டத்தில் என்னென்ன பேச வேண்டும் அதில் தான் கூடுதலான அக்கறை செலுத்தியதாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இன்னல் குறித்து அவர் பேசவில்லை என்ற ஒரு விடயமும் தெரிவிக்கப்படுகின்றது. இது இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டம் நடைபெறுவதை திசை திருப்புவதற்காக சொல்லுகின்ற கருத்தாக பார்க்கலாம், அல்லது உண்மையிலேயே தமிழக முதலமைச்சர் அதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கொடுக்கவில்லையா? இது தலைமைத்துவ கேள்வி, அதாவது லீடர்ஷிப். ஒரு தலைவர் இதை முக்கியமாக பிரதானப்படுத்துகின்றார் என்பதற்கான முறை பயிற்சியமாக ஸ்டாலினுக்கு வாய்த்த வாய்ப்பு அதை அவர் தவறவிட்டிருக்கின்றார். ஒரு முதல்வராக தனது மக்கள் துடிக்கின்ற பொழுது தனக்கு அடுத்த நிலை தளபதியையோ அல்லது அந்த அமைச்சரையோ அவர்கள் அந்த அல்லது ஆளுமை மிக்கவர்களையோ அங்கே இருத்திவிட்டு தான் இந்த விவகாரங்களில் முன்னிலையில் நின்றிருந்தார் என்றால் அவருடைய செல்வாக்கு பலமாக அதிகரித்திருக்கும். ஆனால் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்தியா என்கின்ற கடந்த ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஆட்சியை அமைப்பதற்காக பல கட்சிகள் சேர்ந்து இந்த கூட்டணி நிலைக்குமா என்பது முதல் கேள்வி. ஏனென்றால் அவ்வளவு கட்சிகள் உள்ளே இருக்கின்றன. அதில் முக்கியமான கட்சிகள் காங்கிரஸும் திமுகவும். திமுக அதாவது தமிழ்நாட்டின் அதிகமான இடங்களை எப்படியும் இந்த பாராளுமன்றத்தில் பெறுமன்ற நிலையில் அவர் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய கனதி அவர்கள் நெகோசியேஷன் இப்பொழுது நாங்கள் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்படாவிட்டாலும் பார்க்க வேண்டும். இந்தியாவிலேயே நடந்த அதிபெரிய ஊழல் ஆறால் நடத்தப்பட்டது என்றால் மத்திய அரசில் திமுகவால் தான். 3G ஸ்பெக்ட்ரம் என்கின்ற அதாவது அந்த தொலைபேசி பரிவர்த்தனை விற்பனை சம்பந்தமாக அது $1 பில்லியன் சம்பந்தமானது. அவ்வளவத்தையும் அவர்கள் பெற்றிருப்பார்கள் என்றில்ல, அதில் பல பேர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவ்வாறான ஒரு நடவடிக்கைகளில் இவர்கள் அந்த அதிக அக்கறை உள்ளவர்கள் அதாவது தங்களுடைய. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இப்பொழுது அதனை ஒரு பெரும் புகழை திமுக கொடுக்கக்கூடிய வகையில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தாங்கள் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டோமே ஒழிய ஆனால் தண்டனை பெறவில்லை என்று, ஆனால் இப்பொழுது பொன்முடியின் கைது என்பது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இதுவரை காலமும் திமுகவினுடைய அரசியல்வாதிகள் இவ்வாறு குற்றம் சாட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது தண்டனை பெறுகின்ற இந்த நிலை என்பது திமுகவிலும் ஊழல் நடைபெறுகின்றது என்பதை பட்டவர்த்தமாக வெளியுலகுக்கு காட்டுகின்ற ஒன்றாக மாறியிருக்கின்றது. இது ஒரு சங்கடத்தை ஏற்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கலாம். நிச்சயமாக பார்க்கலாம். இதில் நீங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும், அந்த அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் ராசா மற்றும் கலைஞரின் மகள் அல்லது ஸ்டாலினின் சகோதரியான கனிமொழி ஆகியோர் சிறை இருந்தனர், சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அது அதாவது இந்தியாவின் முதலாவது இன்று வரையில் இந்தியாவில் இடம்பெற்ற ஊழல்களில் மிகப்பெரிய ஊழல். ஆனால் இவர்கள் சில வேளைகளில் அப்பாவித்தனமாக இவர்களுக்கு கிடைத்த பங்கு குறைவாக இருந்தாலும் அந்த போன பங்கு பெரிதாக இருந்தது. அதை இவர்களுடைய உள்ளக இவர்களுடன் உள்ளகமாக ஒரு உதவியாளர் தான் இந்த விவகாரத்தையே வெளியில் கொண்டு வந்திருந்தார். இவ்வாறான விடயங்கள் அங்கு நடைபெறுவது வழக்கம். அதாவது ஜெயலலிதா போன்ற ஒரு தலைமை அதிமுகமாக இருந்தால் இவ்வாறு மாறி மாறி வழக்கு போடுவார்கள். ஆனால் அந்த வழக்குகளை அவர்கள் பரிசீலனைக்கு எடுப்பார்கள் என்றால் இல்லை, அவர்கள் அதை ஒரு பிடியாக வைத்திருப்பார்கள் அந்த தங்கள் இந்த கட்சிகளுக்கு இடையேயான. ஆனால் இப்பொழுது இந்த திமுக மீதான அந்த அலை அல்லது இந்த வழக்குகள் என்பன பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கான ஒரு ஏதுவையும் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த அண்ணாமலை உண்மையிலேயே ஒரு IPS மற்றும் ஒரு காவல்துறை தலைமை அதிகாரி போன்ற பல பொறுப்புகளில் இருந்தவர். இவர்கள் குற்றவாளிகள் என்கின்ற ஒரு கோதாவில் ஒரு வீடியோவை கூட கடந்தவரிடம் கொண்டிருந்திருந்தார். எனவே அவர்கள் அந்த கால அன்றுவதற்கான முயற்சிகளாக கொண்டு வரப்படுகின்ற பொழுது இந்த பழைய வழக்குகள் துடைக்கப்படுவது வளமை. அவ்வாறான நிலையில் சற்று சர்வை திமுக சந்திக்கலாம்.
இதே நேரத்தில் இப்பொழுது பல விமர்சனங்கள் வெளிவருகின்ற பொழுது உதயநிதியுடைய செயற்பாடு கூட அவ்வாறானதாக அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கு ஒப்பானதாக இருப்பதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இப்பொழுது இந்த வெள்ள நிவாரண பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அதனை ஆய்வு செய்வதற்கு அவர் மாமன்னன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜை அழைத்து கொண்டு சென்றது ஒரு பெரும் கேள்வியை ஐஏஎஸ் அதிகாரிகள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கின்றது. பல்வேறு நிர்வாக திறன் மிக்கவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு திரைப்பட இயக்குனரை அரசியல் அரச விடயத்திற்கு அழைத்து சென்றது கூட ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அதாவது திரைப்பட துறை சார்ந்த தங்களுடைய தனிப்பட்ட வியாபார நோக்கில் இருப்பவர்களை இவ்வாறான அரச விடயங்களுக்கு பயன்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இல்ல, இது அவர் அந்த நிலைமையை தணிப்பதற்காக கொண்டு அவர் வந்து அதாவது கொதிநிலை அரசியலில் பிரபல்யம் பெறுகின்றார். இந்த சனாதன எதிர்ப்பில் இருந்து இப்பொழுது உங்கள் வீட்டு பணத்தை அகற்கின்றோம், மக்களின் பணத்தை தானே கேட்கின்றோம் என்பது போல மாரி செல்வராஜா என்பவர் இயக்குனர் என்பதை விட தனது சமூகத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை திரைப்படம் மூலம் மக்களிடையே புகுத்துகின்ற ஒரு புரட்சியாளனாக இருக்கின்றார். அவ்வாறானவர்களை பயன்படுத்தி இந்த தணிக்கி வைப்பது, அதாவது தனக்கு ஏற்பட போகின்ற பாதிப்புகளை அங்கே தணிக்கி வைப்பது போன்றவற்றை செய்திருந்தாலும் அது ஒரு தகுதியற்ற முறை. அதாவது அனர்த்த பேரிடர் என்பது ஒரு அரசு எவ்வாறு மக்களை அணுகின்றது என்பதை விட அவர் ஒரு சொகுசு வாழ்க்கையில் வாழ்ந்தவர். ஒரு பெரிய திரைப்பட நிறுவனத்தின் சொந்தக்காரர், ரெட் ஜெயண்ட் என்கின்ற நிறுவனம் என்பது தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே ஒரு பிரதானமான நிறுவனம், அதன் சொந்தக்காரர் உதயநிதி. எனவே அவர் அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது இந்த அரசியலில் புகுந்து வரப்போகின்ற நிலைக்கும் இடையேயான வேறுபாடு பெரிதாக இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். சரி, நிகழ்ச்சியின் நிறைவாக இன்னும் ஒரு சில நிமிடங்களே இருக்கின்றன. இந்த நிறைவாக இப்பொழுது பொன்முடியினுடைய வழக்கு தீர்ப்பானது ஏனைய திமுக அமைச்சர்களுக்கும் பாயும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகின்றது. பாரதிய ஜனதா அரசு இந்த ஊழல்வாதிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு முறையில் நீதிமன்றங்களின் ஊடாகவும் இவ்வாறானவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படுவது என்பது நீண்டு செல்லக்கூடிய ஒரு பயணமாக இருக்குமா? இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த கைதுகள் கூடுதலாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இருக்கின்றன. இப்பொழுது குறிப்பாக டிஆர் பாலு போன்ற பல தலைவர், அதாவது வந்து இந்த ஒன்றை நாங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அதாவது தமிழ்நாட்டின் கட்டமைப்பு என்பது மிகவும் ஒரு அதாவது வந்து கற்கால நிலையில் இருக்கின்றது என்று கூறலாம். என்னவென்றால் வெளித்தோற்றத்திற்கு எல்லாமே நன்றதாகவும், அதாவது வந்து தேசிய சாலைகளில் இருந்து கட்டடங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்றதாக இருந்தாலும் அந்த சொத்தை கையகப்படுத்துகின்ற விதத்தில் அரசியல்வாதிகள் செய்கின்ற கில்லாடித்தனங்கள் என்பது தொடர்ந்து செல்கின்ற ஒரு இடம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு. அவர்கள் பல பல கோடிகளை இதன் அதாவது தங்கள் அதிகாரத்துக்கும் கீழ் உள்ள பகுதிகளில் சம்பாதிப்பவர்களாகவும் கொந்தாரத்துக்கள் மூலம் பெறுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். அது அவர்கள் அதாவது வந்து அந்த ஒயிட் கொலர் கிரைம், அவர்கள் வந்து அதை குற்றமாக நினைத்து செய்வதில்லை. ஏதோ தாங்கள் அதாவது செலவழித்த பணத்தை எடுப்பதோடு தங்கள் பரம்பரைக்கே சேர்த்து வைக்கின்ற நிலையில் தான் அவ்வாறு செய்கின்றார்கள். அந்த நிலை எந்த வேறு இடத்திலும் இல்லை. எனவே அது நிச்சயமாக சீர்திருத்தப்பட வேண்டும். இதனை அங்கே அதாவது வந்து அதற்கு இந்த சீர்திருத்தம் வருவதற்கு ஒரு தடையாக அங்கே உள்ள காரணம் திரைப்படத்துறை. திரைப்படத்துறை என்பது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக இல்லாமல் மக்களுடைய அன்றாட வாழ்வியல் சாதனமாக இருப்பதால் மக்களுடைய கவனங்கள் பல இடங்களிலும் திசை திருப்பப்படுவதால் அவர்கள் கூட அதற்கு எதிரான போராட்டங்கள் இடையிடையே ஏற்படுவதற்கு முடிந்துவிடும். ஆனால் இந்த நிலைமை நிச்சயமாக மேலும் தொடர்ந்து செல்லும். ஆனால் அதற்காக பரிபூர்ணமாக மாற்றமடையுமா என்றால் அது கேள்விக்குரிய விடயம். மக்களாக அந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் நிச்சயமாக ஏற்படும். ஏனென்றால் எந்த ஒரு அமைச்சரையோ அல்லது எம்எல்ஏயோ எடுத்து பார்த்தீர்களானால் அவர்கள் சொத்துக்களின் கதாநாயகர்களாக இருப்பார் ஒரு சிலரை தவிர. அதாவது வந்து ஒரு சிலர் உண்மையிலேயே இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டவர்கள். ஆகவே நன்றி சுரேஷ் தர்மா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. இதே நேரத்தில் இவ்வாறு வெள்ள கட்டுமான பணிகள் அல்லது மழையை எவ்வாறு சேமிப்பது, அதற்கான கட்டுமான பணிகள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நிதியில் ஒதுக்கப்படுகின்றது, ஆனால் அதற்கான கட்டுமானங்கள் எங்கே மேற்கொள்ளப்படுகின்றன என்ற கேள்வி தொடர்ந்தும் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு நிலைதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காணப்படுகின்றது. இது தனியே இந்த மழைநீர் என்ற விடயத்துக்கு மட்டுமல்லாமல் பல தளங்களிலும் இதே ஒரு பிரச்சனையாக இருப்பதுதான் இந்த கட்டமைப்பை சீராக்க முடியாத ஒரு நிலைக்கு காரணமாக அமைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்கள் பற்றி காலை வழியில் கூறியிருந்தீர்கள். உங்களுக்கு சிஎம்ஆர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். ஆம், மக்கள் எழுவார்கள், மக்களே மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வணக்கம் ராம், வணக்கம் நீர்களே. நன்றி, மீண்டும் சந்திப்போம். நன்றி.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.